Claro. Ah, sería que குதிரை அங்க போடக்கூடாதுமா, பாத்துருக்கோம்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. குதிரை ஏன் அங்க போடக்கூடாது? மாஸ்டர், ஏன்னா அதனால ரொம்ப ரொம்ப மோசம் போக முடியாது மாஸ்டர். இந்த அப்புறம் ஏன் அதை பண்றீங்க? மாஸ்டர், நான் அவங்க ராணி எடுக்க ஒரு ட்ரிக் பண்ண மாஸ்டர். அரிசி எடுக்கலாம், இந்த பக்கம் வேணா அந்த பக்கம் கூட தான் எடுத்துக்கலாம். நீங்க இந்த பக்கம் அந்த பக்கம் எஃப் C5 விளையாடிட்டு கூட தான் எடுத்துக்கலாம். இப்படி தான் எடுக்கணும் கட்டாயம் இல்லையே. சரி விளையாடுங்க. நன்மாரம் விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா திரையை பகிருங்க. முகிலன் என்ன பண்றாரு? மாஸ்கர் முகிலன் லாக் ஆகிருக்கா மாஸ்கர், வரமாக்கிருக்கா மாஸ்கர். சரி, அங்க வரக்கூடாது, அந்த குதிரையை எடுத்துடணும், இல்லைன்னா பிஷப் டிராப் ஆயிடும். பிஷப் டிராப் இங்க இருக்கு, என்ன நகர்வுன்னு அகிலன் கண்டுபிடிங்க பார்க்கலாம்.
அகிலன் திரையை பகிருங்க. நான் சொல்றது கேக்குதா இல்லையா? திரைய பகிருங்க. என்ன பண்றீங்க? நானா மாஸ்டர். கொஞ்ச நேரம் முன்னாடி யார சொன்னேன்? மீன் A6 ஆடணும். மீன் A6 ஆடினா அவ்வளோதான், ஒரு மந்திரி கூடுதலாக கிடைச்சிடும். அங்கேருந்து செக்மேட் பண்ணி அழகாக முடிச்சிடலாம். நான் முதன் முதல் உங்ககிட்ட கேட்ட பிஷப் டிராப்பு இப்பதான் அவர் விளையாடி இருக்கிறாரு. G4 இப்பதான் ஆடி இருக்கிறாரு. அதுதான் முதல் முதல் நீங்க விளையாட ஆரம்பிக்கும் போது அவங்க S3 விளையாடின உடனே நீங்க மந்திரியை பின்னாடி கொண்டு வந்தோடனே உங்ககிட்ட கேட்ட அந்த பிஷப் டிராப் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு மந்திரி வேணுமா குதிரை வேணுமான்றதை நீங்க முடிவு பண்ணணும். முடிவு பண்ணிட்டு பிஷப் G6 விளையாடினா F5 விளையாடி பிஷப் டிராப் ஆயிடும், சரிங்களா? அதுவே அந்த மந்திரிக்கு பதிலாக நான் வந்து என்னோட குதிரையை கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன், நான் மந்திரியை வச்சு விளையாடணும்னு நினைக்கிறேன்னா Ng4 விளையாடணும். Ng4 விளையாடினா அவங்க Hg4 ஆடுவாங்க, நீங்க திரும்ப பிஷப் G4 ஆடிக்கலாம். அப்போ ஒரு குதிரைக்கு பதிலாக ரெண்டு சிப்பாய் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற கணக்காகும். கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன அதே நகர்வு தான், குயின் A6 விளையாடி இருந்தா ஒரு மந்திரி கிடைச்சிருக்கும். அந்த மந்திரிக்கு ஒரே ஒரு பாதுகாப்பு தான் இருக்கு, ஆனா அந்த மந்திரி மேல ரெண்டு தாக்குதல் இருக்கு. அதனால அந்த நகர்வு அப்ப இன்னமும் தான் இருந்தது. குயின் C7க்கு பதிலாக குயின் A6 விளையாடினா ஒரு மந்திரி கிடைச்சிடும். கவனமா விளையாடுங்க. நன்மாரம் தெரிய பகிருங்க.
நேரத்தை பாக்குற மாதிரி வச்சுக்கோங்க நண்பரன். யூகே நாட்டை சார்ந்தவர் இங்க இருந்து செக்மேட் பண்ணி முடிக்க வேண்டிய ஆட்டம் செக்மேட் பண்ணிட்டீங்கன்னா திரையை பகிருங்க, அந்த பேட்டர்னை வந்து பார்த்துக்கலாம். முகிலன் திரையை பகிருங்க. அவர் பிஷப் h5 ஆடலாம்ப்பா, நல்லா யோசிச்சு விளையாடுங்க. h6 தான் விளையாடியா ஆகணும்னா h6 தான் முகிலன் விளையாடணும். அவர் பிஷப் h5 ஆடலாம். அந்த சிப்பாய் மேல ரெண்டு தாக்குதல் இருக்கு, ஒரே ஒரு பாதுகாப்பு தான் இருக்கு. கவனிக்கலையாத நீங்க? ஆனா பரவாயில்ல, அப்பயே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி அவங்க ஒருவேளை அந்த சிப்பாய் எடுத்தாங்கன்னா அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். விளையாடு. நீ எப்படிதான் ஆப்போசிட் சைட் தானே கேன்சல் பண்ணிருக்கீங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி அவங்க சிப்பாய் எடுத்துட்டாங்கன்னா உடனே g6 விளையாடிட்டு இல்லைன்னா rook h8 விளையாடிட்டு அந்த சிப்பாய் எடுத்துக்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பான்ஸ்ட்ராம் கிரியேட் பண்ணி அவங்க அரசருக்கு நேரா இருக்கிற ரேங்க்ஸை வந்து பிரேக் ஓபன் பண்ணுங்க. அதுதான் பண்ணும், ஏன்னா ஆப்போசிட் சைட் கேசலிங் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். ஒரு சிப்பாய இல்ல ரெண்டு சிப்பாய கூட குடுக்கலாம், தப்பு இல்ல. அவங்க அரசருக்கு நேரா தாக்குதல் நடத்துறதுக்காக ஆப்போசிட் சைட் கேசல் பண்ணாலே அதுதான் வந்து பண்ணும். புரியுதுங்களா? புரியுது மாஸ்டர். சரி சரி, விளையாடுங்க பார்க்கலாம். அதை விட h4 நல்ல நகர்வு முகிலன். டக்குன்னு வேற ஏதாவது ஒரு கேட்ஜெட், வேற ஏதாவது ஒரு அலைபேசியோ, வேற ஏதாவது சரி ரீகனெக்ட் ஆயிடுச்சு, பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க வந்து இப்ப rook h1 ஆடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், h4 ஆட முடியாது. ஆனா h4 ஆடிட்டீங்கன்னா அவ்வளவுதான், அந்த பின்னு அந்த பானை எடுத்துட்டு அட்டாக் பண்ணி செக்மேட் பண்றதுக்கு எளிதா பண்ணிடலாம். அதாவது rook g8 தப்பான நகர்வுலாம் இல்ல, அதுவும் நல்ல நகர்வு தான். அதை விட h4 நல்ல நகர்வு. ஏன்னா ஒருவேளை அவங்க rook h1 ஆடிட்டாங்கன்னா எடுக்கிறதுல சிரமம், அந்த சிப்பாயை நகர்த்த முடியாது, நகர்த்தினா யானையை வச்சு எடுத்துக்குவாங்க. அதனால நச்சின்னு ஒரு நகர்வு இருக்கு, ஆனா அதை ஆடுறீங்களான்னு நான் நகர்வை சொல்ல மாட்டேன். யோசிங்க,
சரியான ஒரு நகர்வு. அதாவது எப்படின்னா ஒரே ஒரு நகர்வு, ஆட்டத்தையே முடிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு நகர்வு. சரி, கடின கடினம்லாம் இல்ல, யோசிங்க. பிளாக் டு பிளே அண்ட் செக்மேட் இன் அமூர் இருக்கு பாருங்க. நான் சொல்லக்கூடாது, அதையே நீங்களே தான் கண்டுபிடிக்கணும். அப்பதான் சிறப்பான நகர்வு. சிறப்பு அதான் நகர்வு. இந்த செக்மேட் பேட்டர்ன் எல்லாருமே பாத்துக்கோங்கம்மா. ஒரு நிமிஷம் இருங்க. நன்மாரன் பாத்துக்கோங்க, அகிலன் பாத்துக்கோங்க. பாத்துக்கிட்டீங்கன்னா சொல்லுங்க. கிட்டத்தட்ட மிடில் ஆஃப் த போர்ட்ல ஒரு செக்மேட். எப்பயுமே அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? இங்க அந்த பின், அப்சல்யூட் பின்னை பயன்படுத்துறீங்க. அதே நேரத்துல ஒரு ஸ்மதர்டு செக்மேட், செக்மேட் வித் நைட். எப்பயுமே அந்த முதல் எப்படி வந்து எதிர் அரசரை கைது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் எப்பயுமே முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். அது இருக்கா, அதுக்கான வாய்ப்பு இருக்கா, அதை தான் எப்பயுமே பார்க்கணும். புரியுதுங்களா? அகிலன், இந்த செக்மேட் பேட்டர்ன் பாத்துக்கிட்டீங்களா? பாத்துக்கிட்டேன் மாஸ்டர். சரி, லெஜண்ட் லீக்ல திரும்ப டாப்ல தான் இருக்கீங்க, மகிழ்ச்சி. அடுத்தது போங்க.